விலங்குகள் நலனுக்கான இலங்கையின் சட்ட ஏற்பாடுகள் காலாவதியாகி நீண்ட காலமாகிவிட்டது. தற்போது பயன்பாட்டிலுள்ள விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு ஆணை 1907 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் ஒரு பகுதியாகும். விலங்குகளை துஷ்பிரயோகம் செய்பவருக்கு அதிகபட்ச அபராதம் 100 ரூபாய் மற்றும் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையாகும். இந்த சட்டம் விலங்குகள் மற்றும் விலங்கு உரிமைகளுக்கு குறைந்த பாதுகாப்பையே அளிக்கிறது மற்றும் போதுமானதாக இல்லை. விலங்கு பிரியர்களும் பரப்புரையாளர்களும் அதன் காரணமாக விலங்குகளை பாதுகாக்க புதிய சட்டத்தை முன்வைக்க முயன்றுள்ளனர். 2006 ஆம் ஆண்டில் சட்ட ஆணையம் விலங்குகள் நல மசோதாவை உருவாக்கியது. இது காடு மற்றும் பண்ணை விலங்குகள் உட்பட அனைத்து விலங்குகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பதற்காகவும் இந்த மசோதா அதிகபட்சமாக 125,000 ரூபாய் அபராதம் மற்றும் அல்லது ஒரு குற்றவாளிக்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா வரைவு செய்யப்பட்டதிலிருந்து 17 ஆண்டுகளாக அங்கீகரிக்கப்படாமல் உள்ளது. ஏனெனில் வேறு விடயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்படுகிறது. உள்நாட்டுப் போர், COVID-19 தொற்று நோய், பொருளாதார நெருக்கடி, பொதுமக்களின் எதிர்ப்புகள் மற்றும் ஆட்சி மாற்றங்கள் ஆகியவை வெளிப்படையான காரணங்களாகும். ஆனால் அது உண்மையான கதையல்ல. இந்த மசோதாவின் முதன்மை நோக்கம் பண்ணை விலங்குகளின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மனிதாபிமான முறைகளை நிறுவுவது மற்றும் அவற்றின் துன்பங்களை குறைப்பதாகும். இருப்பினும் இது இறைச்சி தொழில்துறையில் இருந்து எதிர்ப்பை உருவாக்குகிறது. அதுமட்டுமின்றி கோவில்கள் மற்றும் பிற மத வழிபாட்டு தலங்களில் உள்ள வளர்ப்பு யானைகள் மற்றும் சஃபாரிகளை இந்த மசோதா உள்ளடக்கியுள்ளது. கண்டி எசல பெரேரா போன்ற கலாசார நிகழ்வுகள் சுற்றுலா பயணிகளை கவருவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. சுற்றுலா பயணிகள் ஹபரன, சீகிரியா மற்றும் கவுடுல்ல போன்ற இடங்களுக்கு யானை மேல் சவாரி செய்வதிலும் ஆர்வம் காட்டுகின்றனர். எனவே வளர்ப்பு யானைகளை ஒழுங்குபடுத்துவது சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்த வல்லது. அதிகாரிகளின் அனுமதியின்றி எந்த மிருகத்தையும் கற்பித்தலுக்காக உபயோகித்தல் ஆராய்ச்சி அல்லது பரிசோதனைக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதையும் புதிய மசோதா உறுதி செய்கிறது. இந்த மசோதா விலங்குகளை கொடுமை, துஷ்பிரயோகம், பொறிகள் மூலம் பிடிப்பது, சட்டவிரோதமாக அடைத்து வைப்பது, சட்டவிரோதமாக கருத்தடை செய்தல், சித்திரவதை மற்றும் சட்டவிரோத உணவாக பயன்படுத்தல் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கிறது. விலங்குகளின் உரிமைகளை பாதுகாக்க வலுவான சட்ட முன்மாதிரியை அமைப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. எல்லாவற்றிற்கும் மேலாக வளமான கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள் நிறைந்த ஒரு நாடாக விளங்குவது உட்பட அனைவரும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும்.